بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الكريم نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين وعلى من تبعه بإحسان إلى يوم الدين. أما بعد، கணியமிக்க சகோதர சகோதரிகளே, ஸிஃபத்து ஸலாத்தின் நபியுடைய இந்த வகுப்பில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வித்ர் தொழுகையில், ஜும்மா மற்றும் பெருநாள் தொழுகையில், ஜனாசா தொழுகையில் என்ன ஓதுவார்கள் என்பதை பற்றியும், பொதுவாகவே தொழுகையில் குர்ஆனுடைய வசனங்களை ஓதினால் சிறந்த விதத்தில் அழகாக ஓத வேண்டும் என்பதை குறித்தும் சில விஷயங்களை நாம் பார்ப்போம். வித்ர் தொழுகை பொறுத்தவரையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூன்று ரகஅத்தாக அதை தொழுதால், முதல் ரகஅத்தில் சப்பிஹ் இஸ்ம ரப்பிகல் அஅலா, இரண்டாவது ரகஅத்தில் குல் யா அய்யுஹல் காஃபிரூன், மூன்றாம் ரகஅத்தில் குல் ஹுவல்லாஹு அஹத் படிப்பார்கள் என்று ஒரு ஹதீஸிலே வந்திருக்கிறது. இமாம் நசை ரஹிமஹுல்லா இதனை முதல் பகுதியின் 249வது ஹதீஸாக அறிவிக்கிறார்கள். சில சமயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வார்கள், முதல் ரக்அத்தில் சபீஹ் இஸ்ம ரப்பிகல் அஅலா, இரண்டாவது ரக்அத்தில் காஃபிரூன், மூன்றாவது ரக்அத்தில் மூன்று குல் சூரா படிப்பார்கள். குல் ஹுவல்லாஹு அஹத், குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ், மூன்றையும் படிப்பார்கள் என்று ஒரு செய்தியில் வருகிறது. இதை இமாம் அபுதாவூத் ரஹிமஹுல்லா தன்னுடைய முதல் பகுதியின், சுன் அபிதாவுடைய முதல் பகுதியின் 225வது ஹதீஸாக இதை பதிவு செய்திருக்கிறார்கள். அதேபோல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை வித்ர் தொழுகையிலே சூரத்து நிசாவுடைய 100 வசனங்களை ஓதியதாக ஒரு ஹதீஸில் வந்திருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 100 வசனங்களை சூரத்து நிசாவிலிருந்து ஓதியதாக, இது சுனன் அன்னசையுடைய முதல் பாகத்தின் 251வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக அன்பானவர்களே, ஜும்மா தொழுகை குறித்து ஏற்கனவே நாம் சொல்லியிருக்கிறோம். ஜும்மா தொழுகையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் ரக்அத்தில் சப்ஹிஸ் மரப்பிகல் அஅலா, இரண்டாம் ரக்அத்திலே ஹல் அதாக ஹதீஸுல் ஆஷியா படிப்பார்கள். அதேபோல்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் ரக்அத்திலே சூரத்துல் ஜும்ஆ படிப்பார்கள், இரண்டாம் ரக்அத்திலே இதா ஜாஅகல் முனாஃபிகூன் என்று ஆரம்பிக்கக்கூடிய சூரா முனாஃபிகூன் படிப்பார்கள். இப்படி முதல் ரக்அத்தில் ஸப்ஹ் இஸ்ம ரப்பிகல் அஅலா, இரண்டாம் ரக்அத்தில் ஹல் அதாக ஹதீஸுல் ஆஷியா, அதேபோல் முதல் ரக்அத்தில் ஜும்ஆ மற்றும் இரண்டாம் ரக்அத்தில் முனாஃபிகூன். இது தொடர்பான ஹதீஸ் ஸஹி முஸ்லிமுடைய மூன்றாம் பாகத்தின் 15வது ஹதீஸாகவும், அதேபோல முவத்தா இமாம் மாலிக் என்கிற நூலிலே முதல் பாகத்தின் 133வது ஹதீஸாகவும் அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதேபோல இது தொடர்பான செய்தி ஸஹி முஸ்லிமிலும் மூன்றாம் பாகத்தின் 15வது 16வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பெருநாட்கள் உடைய தொழுகையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் ரக்அத்தில் ஸபீஹ் இஸ்ம ரப்பிகல் அஅலா, இரண்டாம் ரக்அத்தில் ஹல் அதாக ஹதீஸுல் ஆஷியா, ஜும்மாவில் தொழவைப்பது போல். இந்த செய்தியையும் இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லா அவர்கள் அறிவித்திருக்கிறார். அதேபோல் இப்னு மாஜாவிலே முதல் பாகத்தின் 388வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதேபோல் சில சமயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநாள் தொழுகை இரண்டு ரக்அத்தில் முதல் ரக்அத்தில் சூரா காஃப், காஃப் அல் குர்ஆனில் மஜீத், இரண்டாவது ரக்அத்திலே இக்தரபத்தி ஸாஅத் வன்ஷக்கல் கமர் என்கிற சூரத்துல் கமரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதுவார்கள். இந்த ஹதீஸ் ஸஹி முஸ்லிமின் மூன்றாம் பாகத்தின் 21வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது.
ஜனாசா தொழுகை பொறுத்தவரையிலே ஜனாசா தொழுகையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 தக்பீர்கள் சொல்வார்கள். அதில் முதல் தக்பீருக்கு பிறகு ஹிராத் ஓதுவார்கள், அதாவது சூரா படிப்பார்கள், சூரத்துல் ஃபாத்திஹா மற்றும் துணை சூரா. இதற்கான ஆதாரம் சஹி புகாரியுடைய 559வது செய்தியாக இமாம் புகாரி அவர்கள் அறிவித்திருக்கிறார். இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹும் அவர்கள் ஜனாசா தொழுகை நடத்தினார்கள். அதில் சூரத்துல் ஃபாத்திஹாவை சப்தமாக ஓதினார். பிறகு மக்கள் எதற்காக இப்படி சப்தமாக தொழ வைத்தீர்கள் என்று விசாரிக்க அவர்கள் சொன்னார்கள், யஅலமு அன்னஹா சுன்னா, சூரத்துல் ஃபாத்திஹா படிப்பது நபி வழி என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. சில இதே சம்பவத்தை மற்ற சில அறிவிப்பாளர்கள் எப்படி அறிவித்திருக்கிறார்கள் சொன்னால், சூரத்துல் ஃபாத்திஹா மற்றும் ஃபாத்திஹாவுக்கு பிறகு ஒரு சூரா, அதாவது துணை சூராவும் அந்த சமயம் இப்னு அப்பாஸ் ஓதினார்கள். முதல் தக்பீருக்கு பிறகு, இரண்டாம் தக்பீருக்கு பிறகு சலவாத் படிக்க வேண்டும், மூன்றாம் தக்பீருக்கு பிறகு, அதே போல் விரும்பினால் நான்காம் தக்பீருக்கு பிறகு ஜனாசாவுக்காக துவா செய்து பிறகு சலாம் சொல்ல வேண்டும். இனி முதல் தக்பீருக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவார். அதற்கான ஆதாரம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி பிறகு துணை சூராவும் ஓதி ஜனாசா தொழுகை நடத்தினார்கள். பிறகு மக்கள் விசாரிக்க, இதுதான் நபி வழி என்பதை நீங்கள், அதாவது மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இப்படி தொழ வைத்தேன் என்று சொன்னார்கள். இப்படி அன்பானவர்களே, பல சூராக்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி தொழுகைகளை நடத்தியிருப்பதாக அல்லது தொழுததாக ஆதாரங்களை பார்க்கிறோம். அதில் குறிப்பாக எந்த தொழுகையை எவ்வளவு நீட்டி தொழுவது என்கிற அந்த ஒரு நபி வழியை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். வேறு சூராக்களை ஓதினாலும் படித்தாலும் அந்தந்த தொழுகை இவ்வளவு நீட்டி தொழ வைப்பது நபி வழி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஃபஜ்ர் தொழுகை நீட்டி தொழ வைப்பது, மகரிப் பெரும்பாலும் சுருக்கமாக சில சமயம் நீட்டி தொழுவது, இஷா தொழுகை அவுசாத்துல் முஃபஸ்ஸல், இத சபீஸ்ம ரபிகலாலா, இத ஷம்சுக்கு விரத் போன்ற சூராக்கள், வல்லைலி இதா யக்ஷா, இது போன்ற சூராக்களை ஓதி தொழ வைத்தால் எவ்வளவு நேரமாகும் அவ்வளவு நீட்டி தொழுவது, இப்படி அந்த நபி வழியை நாம் குறைந்தது எடுத்துக்கொள்ள வேண்டும். சூராக்களை நபிகள் நாயகம் ஓதி அதே சூராக்களை நாம் படித்தாலும் அல்ஹம்துலில்லா, வேறு சூராக்களை நாம் எடுத்து ஓதினாலும் அல்ஹம்துலில்லா. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த தொழுகை எவ்வளவு நீட்டி தொழுவதை நமக்கு காட்டி தந்திருக்கிறார்களோ அதை நாம் கடைபிடிக்க வேண்டும். சரி, அடுத்ததாக மாணவர்களே, சூரத்துல் ஃபாத்திஹா அல்லது துணை சூரா ஓதும் பொழுது அழகாக ஓதுவது, சிறந்த விதத்தில் ஹிராத் ஓதுவது, இது மிக வலியுறுத்தப்பட்ட ஒரு காரியம். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா குர்ஆனில் சொல்கிறான், வரத்திலில் குர்ஆன தர்தீலா, முஸம்மின் அத்தியாயத்திலே நிறுத்தி நிப்பாட்டி ஓதுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா வலியுறுத்துகிறான். எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை ஓதும் பொழுது, தொழுகையில் குர்ஆனை படிக்கும் பொழுது நிறுத்தி நிறுத்தி ஓதுவார்கள். ஒவ்வொரு வசனத்திலே வசனங்களை சேர்த்து சேர்த்து ஓதாமல் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அர்ரஹ்மானிர் ரஹீம், மாலிக் யௌமித்தீன் என்று அந்த வசனங்களிலே நிறுத்தி தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுவார்கள். இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னா என்று ஏற்கனவே நாம் ஒரு இடத்திலே படித்திருக்கிறோம். இப்படி நிறுத்தி நிப்பாட்டி அழகாக ஓதுவது, இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நாளை மறுமை நாளிலே குர்ஆன் ஓதக்கூடியவர்களை பார்த்து சொல்லப்படும், இக்ரா வர்தகி, குர்ஆனை படி மற்றும் உயர்ந்து கொண்டே போ, மேலே ஏறிக்கொண்டே போ, வரத்திற்கமா குந்த துரத்தியுரு ஃபி துனியா, உலக வாழ்க்கையில் எப்படி நிறுத்தி நிதானமாக அழகாக குர்ஆனை ஓதினாயோ அதே போல் ஓது, ஃபைன மன்சீலக இந்த ஆஹி ஆயத்தின் தக்ரா உஹா, நீ எங்கே எந்த இடத்திலே கடைசி வசனத்தை ஓதுவாயோ அதுதான் உன்னுடைய இடம் என்று நாளை மறுமை நாளிலே சொல்லப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இது அபூ தாவூத், சுனன் திர்மிதி போன்ற ஹதீஸ் நூல்களிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி ஓதுவார்கள் என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மத்துடைய எழுத்துக்கள் அல்லது குர்ஆன் அந்த வசனங்களை முடிக்கக்கூடிய சமயங்களிலே இழுத்து ஓதுவார்கள். அதாவது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அர்ரஹ்மானிர் ரஹீம், மாலிகி யௌமித்தீன்,
அதுபோன்று நபி சொல்லாஸ்மா அவர்கள் இழுத்து ஓதுவார்கள், இழுத்து முடிப்பார்கள் என்பதை ஹதீஸிலே பார்க்கிறோம். சஹி புகாரியிலும் அந்த செய்தி உண்டு. அதேபோல்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வசனங்களிலே நிப்பாட்டி தான் ஓதுவார்கள், பெரும்பாலும் சேர்த்து எல்லாம் ஓத மாட்டார்கள். அதேபோல்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை ஓதும் பொழுது இந்த இழுத்து ஓத வேண்டிய இடங்களிலே குறிப்பாக குரலை அசைத்து ஓதுவது இப்படியும் செய்திருக்கிறார் என்று என்கிற ஒரு செய்தி உண்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனுடைய வசனங்களை ஓதும் பொழுது அசைத்து ஓதுவார். இது தொடர்பான செய்தி சஹி புகாரியிலே 4281 ஹதீஸாக 4281 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபத்ஹு மக்கா, மக்கா வெற்றி கொண்ட நாளிலே சூரத்துல் ஃபத்ஹ் அந்த அத்தியாயத்தை ஓதும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இழுத்து மத்து செய்து ஓத வேண்டிய இடங்களிலே குரலை அசைத்து ஓதினார். அதாவது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அந்த அசைத்து ஓது அந்த சவுண்டை அசைப்பது. வனத்தாலீன் இப்படி என்கிற அந்த குரலை அசைப்பது, இதை தர்ஜீ என்று சொல்வார்கள். இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை அழகுபடுத்தி ஓதுவதற்கான ஒரு வழி இது. அப்படிப்பட்ட குரலிலே பல ஹாரிகள் ஓதுகிறார்கள். உதாரணத்திற்கு மாஹிர் அல் முஐக்கிலி அவர்களுடைய ஹிராத்தை இப்படி அசைத்து ஓதுவதற்கு ஒரு உதாரணமாக மாஹிர் அல் முஐக்கிலி அவர்களுடைய ஹிராத்தை நீங்கள் கேட்டு பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் சொல்கிறார்கள், ஜக்யினுல் குர்ஆன பி அஸ்வாதிக்கும் ஃபஇன்ன ஸவுத் அல் ஹசன யஸீது அல் குர்ஆன ஹசனன், குர்ஆனை அழகான குரலிலே ஓதுங்கள். ஏனெனில் அழகான அழகான குரல் குர்ஆனை அழகுபடுத்துகிறது, குர்ஆனுடைய ஹிராத்தை அழகுபடுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இந்த செய்தி அபுதாவூதிலே முதல் பாகத்தின் 231 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதேபோல்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றொரு ஹதீஸிலே குறிப்பிடுகிறார்கள், லில்லாஹி அஷத்து அதனன் இல ரஜுலில் ஹசன் அஸ்ஸௌத் பில் குர்ஆன், ஒருவர் அழகான குரலிலே குர்ஆனை ஓதினால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை கேட்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை கேட்க, அதாவது யார் என்ன பேசினாலும் அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ் ஆனால் அழகாக ஓதக்கூடிய அந்த சப்தத்தை அல்லாஹ் விரும்பி கேட்கிறான் என்பது பொருள். இப்படியும் ஒரு செய்தி உண்டு. அது இப்னு மாஜாவின் முதல் பாகத்தின் 403 செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதேபோல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிராத்தில் மிக சிறந்த ஹிராத் எது என்பதை சொல்லும் பொழுது குறிப்பிடுகிறார், இன்ன மின் அஹ்சனி நாஸி ஸௌதன் பில் குர்ஆனி அல்லதி இதா சமிஅதுமூஹு யக்ரஉ ஹஸிபதுமூஹு யக்ஷல்லாஹ், குர்ஆன் ஓதுவதில் மிக சிறந்த குரல் யாருடையது என்று சொன்னால் அவர் குர்ஆன் ஓதுவதை நீங்கள் செவியுற்றினால் கேட்டால் அவர் அல்லாஹ்வை பயந்து ஓதுகிறார் என்பதை நீங்கள் எண்ணினால் அது மிக சிறந்த ஹிராத் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அதாவது அவருடைய குர்ஆன் ஓதக்கூடிய அந்த சப்தத்தை அந்த ஹிராத்தை கேட்டால் பயந்து ஓதுவது போல் அந்த ராகம் அந்த டோன் அந்த ஹிராத்தானது பயந்து ஓதக்கூடிய குரல் போன்று தோன்றினால் அது ஹிராத்தின் மிக சிறந்த ஹிராத் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளப்படுத்துகிறார்கள். அதற்கு ஒரு உதாரணமாக அல்லாஹு அலம் எனக்கு நபிகள் நாயகம் சொன்ன இந்த ஹதீஸை பொறுத்து யோசித்து பார்த்தால் எனக்கு தெரிந்த ஒரு ஹிராத் அது போன்ற ஒரு ஹிராத் தான் முஷாரி அல் அஃபாசி அவர்களுடைய ஹிராத். அல்லாஹு அலம் அப்படி ஓதுவதை கேட்டால் ஏதோ பயந்து ஓதுவது போல் அந்த குரல் தெரிய வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே சொல்கிறார்கள், மல்லம் யதகன்ன பில் குர்ஆனி ஃபலைஸ மின்னா, அல்லது லைஸ மின்னா மல்லம் யதகன்ன பில் குர்ஆன், குர்ஆனை எவர் அழகாக ஹிராத்தாக ராகமாக ஓதவில்லையோ அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல. இது சுனன் அபி தாவூதுடைய முதல் பாகத்தின் 231 ஹதீஸ், 231. எனவே ராகமாக அதாவது ஹிராத்தாக ஓத வேண்டும், நல்ல ஹிராத்தாக குர்ஆன் ஓதுவது மிக வலியுறுத்தப்பட்ட ஒரு விஷயமாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபு மூசா அல் அஷ்ஆரி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழகாக குர்ஆன் ஓதி கொண்டிருப்பார்கள். அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்பார்கள் அப்படி கடந்து செல்லும் பொழுது. அடுத்து ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அபு மூசாவை சந்திக்கும் பொழுது சொல்வார்கள், நான் நேற்று இரவு
உங்களுடைய ஹிராத்தை நான் கேட்டேன், செவிதாழ்த்தி கேட்டேன். அல்லாஹ் உங்களுக்கு தாவூத் அலைஹிஸ்ஸலாம் எப்படி ராகமாக நல்ல ஹிராத்தாக நல்ல குரலோடு குர்ஆனை ஓதுவார்களோ தாவூத் அலைஹிஸ்ஸலாம், அதே போல் தான் அல்லாஹ் உங்களுக்கும் நல்ல அந்த ஹிராத்தை கொடுத்திருக்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபு மூசா அல் அஷ்ஆரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹிராத்தை புகழ்ந்து அந்த ஹதீஸிலே குறிப்பிடுகிறார்கள். இது சஹி புகாரி நூலிலே 5048 5048 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அன்பானவர்களே, சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், நல்ல விதத்திலே ஹிராத்தாக குர்ஆனை ஓத வேண்டும். அதற்கு மிக அவசியம் தஜ்வீதுடைய சட்டங்கள். மஹ்ரஜ் என்கிற உச்சரிப்பை கற்றுக்கொள்வது கட்டாய கடமை, அது வாஜிப். மஹ்ரஜை சரி செய்வது மட்டுமல்லாமல், தொழுகை நடத்தக்கூடியவர்கள் குறைந்தபட்சம் தஜ்வீதுடைய சட்டங்கள் எல்லாம் நன்றாக கற்றுக்கொண்டு, அது கேட்பதற்கு பாட்டு பாடுவது போல் இல்லாமல், பாட்டு பாடக்கூடியவர்கள்லாம் என்ன செய்வார்கள், சில அந்த ராகங்களை வைத்திருப்பார்கள், ஹிந்தி மொழியிலே சுர் என்று சொல்வார்கள். அப்படி அந்த அந்த பாட்டு பாடக்கூடியவர்கள் பின்பற்றக்கூடிய அந்த ராகங்களை எல்லாம் பின்பற்றாமல், அதை விட்டுவிட்டு குர்ஆனை ஓத வேண்டிய முறைப்படி நல்ல ஹிராத்தோடு நல்ல குரலை கொண்டு பிராக்டிஸ் எடுத்து, அதிகமாக பயிற்சி எடுத்து, அந்த தஜ்வீதுடைய சட்டங்களை எல்லாம் பயன்படுத்தி, எப்படி ரசூலுல்லாஹி அவர்கள் குரலை அசைத்து ஓதுவார் என்று பார்க்கிறோமோ, மத்து செய்வார், இழுத்து ஓதுவார் என்றெல்லாம் பார்க்கிறோமோ, அந்த சட்டங்களை எல்லாம் நன்றாக கற்றுக்கொண்டு சிறப்பாக ஓதுவது மிக வலியுறுத்தப்பட்ட ஒரு விஷயமாகும். இன்ஷா அல்லாஹ் நம்முடைய அடுத்த வகுப்பிலே இமாம் குர்ஆனை ஓதும் பொழுது தவறாக ஓதிவிட்டால் வசனங்களை என்ன செய்வது, அதேபோல் தொழுகையில் வஸ்வசா ஏற்பட்டால் தொழும் சமயத்தில் என்ன செய்வது, இது தொடர்பான விஷயங்கள், ருக்கு தொடர்பான சட்டங்கள், இதை நாம் தெரிந்து கொள்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தொழுகை முறையை நன்றாக கற்றுக்கொண்டு, நபி வழிபடி முறையாக தன்னுடைய தொழுகைகளை அமைத்துக் கொள்ளக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.